எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம். இந்த கோடை காலத்துக்கு ஒரு நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு ட்ரிங்க்கு, அதாவது எப்படி சொல்லலான்னா இப்படியே சொல்கிறேன், ட்ரிங்க் சாப்பிட்ணும் போல் இருந்ததுன்னா அல்லது ஒரு பாயசம் சாப்பிட்ணும் போல் இருந்ததுன்னா இன்றைக்கி இளநீர் பாயசம் பண்ணுறோம். கிடைக்கும் பொருள்களே, நமக்கு எப்போவுமே கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வைத்துக்கொண்டு எதான ஒரு புது மாதிரியாக குளிர்ச்சியாக கோடை காலத்துக்கு தகுந்தபடி இந்த இளநீர் பாயசம் வந்து ஃபார் சில்ட்ரன். முதல்ல வயதானவர்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு டிஷ். இளநீர் இருக்கிறது. அடுத்தது இந்த இளநீரில் வரும் இந்த வழுவலை வந்து துண்டுகளாக பண்ணி வச்சுட்டுருக்கோம், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பால் கொஞ்சம் வச்சுட்டுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த கார்ன்ஃப்ளவர் சோள மாவு அதை கரைச்சி வச்சுருக்கோம். ஓ, அடுத்தது கடைசியாக இந்த முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்க தேவையான அதையும் சேர்த்துண்டாலும் ஒரு மாதிரி நன்றாக இருக்கும். இது போல் ஒரு கனமான பாத்திரத்தை எடுத்து அதில் கொஞ்சமாக ஜலத்தை விட்டு அடுத்தது வைக்கணும். அது வச்சதும் பெரியவா என்ன சொல்லுவாங்க, ஆண்டவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.